இதில் வந்து நான் டபுள் சாக்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். ஏன்னு சொன்னால் இப்படி தான் இந்த மாதிரி இடத்துல வந்து வாழ்கிறாங்கன்னு சத்தியமாக தெரியல. தாரிக் ரைகோட்டி, ஹவ் ஆர் யூ? குட். ஸோ எங்களோட இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கைடாக வந்திருந்தவர் எங்களோட தாரிக் ரைகோட்டி பிரதர் தான். இப்போ நம்ம உடுப்புகள் கழுவுகள் அந்த நுரை வரும் இல்லையா சோப்புலேருந்து, அதே மாதிரி தான் நல்ல ஸ்பஞ்சாக இருக்குது. வந்து இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் மனதைரியம் உள்ள ஆளாக இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்தியா மக்கள் வந்து யாருமே வரையலாது. நம்ம வந்து காஷ்மீருக்கு போனோம் சொன்னால் காஷ்மீர்லேயும் இதே மாதிரி இருக்கும். வாவ், கோனா சே ஹார்டஸ்ட் குட் பாய் பெரிமேடோஸ். நான் என் பர்சனல் ரிவ்யூவாக சொல்கிறேன், கஷ்டம், அவ்வளோக்கு கஷ்டம். ஃபைனலி வி கம்ப்ளீட்டட் பெரிமேடோஸ், வேர்ல்டு நம்பர் ஒன் டேஞ்சரஸ் பாத். ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அனதர் நியூ எபிசோட். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய நார்த் சைடில் இருக்கக்கூடிய கேபிகே ப்ராவின்ஸில் வந்து நம்ம இன்னைக்கு உலகத்திலே வந்து டேஞ்சரஸான பாத்ஸில் வந்து ரோட்டில் வந்து முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய ஃபெரிமேடோஸ்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருங்க சொன்னால் இந்த ஃபெரிமேடோஸில் வந்து பார்க்கும்போது நிறைய வந்து ஸ்னோஃபால் அண்ட் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்கலாட்டி கண்டிப்பாக அந்த வீடியோ போயிட்டு பார்த்துருவாங்க. இப்போ வந்து நம்ம இந்த ஃபெரிமேடோஸ்லேருந்து நம்ம அகைன் வந்து பேக் வந்து ராய்கோட்டுக்கு வந்து இப்போ நம்ம பேக் ட்ரெக்கிங் பண்ண போகிறோம், அதாவது ரிட்டர்ன் நம்ம போகிறோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க சொன்னால் ஸ்னோவை பாருங்கள், வேறு லெவலில் ஸ்னோ, அந்த அளவுக்கு ஸ்னோ கூடிடுச்சு. இப்போ செல்சியஸ் பார்த்தீங்க சொன்னால் -6 வந்து இந்த இடத்துல வந்து அவ்வளோ இதாக இருக்குது. பனின்னு சொன்னால் செம்ம பனி. இங்கே பாருங்கள் காலுக்கு வந்து இது, என்னோடய ஷூ வந்து குவாலிட்டியான ஷூ இல்லை, நான் நார்மல் ஷூ ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்தேன். பட் கண்டிப்பாக இந்த மாதிரி பிளேசஸுக்கு நீங்கள் வரேன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அதுக்குரிய ப்ராப்பரான ஒரு இதில் வாங்க. இதில் வந்து நான் டபுள் சாக்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். ஏன்னு சொன்னால் காலை வச்சதுமே அவ்வளோக்கும் அந்த கால் வந்து கீழே வந்து பனியுது, அந்த அளவுக்கு அந்த என்ன சொல்கிற ஒரு இதில் மாவுள்ளு காலை வச்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி பனிஞ்சிட்டு போகுது. இந்த இடம் பார்த்தீங்க சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபேமஸான இடம் வந்து லடாக். ஸோ அந்த லடாக்கை விட இது கொஞ்சம் அதிகமான ஸ்னோ ஏரியான்னு தான் சொல்லுவாங்க. பிகாஸ் இதுக்கும் லடாக்கும், அதாவது இந்த ஃபெரிமேடோஸ்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கும் லடாக்குக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்க சொன்னால் இது வந்து மோட்டரபிள் பாஸ் கிடையாது. அதாவது நீங்கள் வந்து மோட்டர் பைக்கில் காரில் எல்லாமே இந்த மலை உச்சிக்கு வந்து நீங்கள் யாருமே ட்ராவல் பண்ணி வர முடியாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லடாக் இருக்கு இல்லையா, அந்த லடாக்கு வந்து நம்ம மோட்டர் பைக்லேயே வந்து மலை உச்சிக்கு வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். அது தான் இங்கேயும், அதாவது இந்த கேபிகேயில் இருக்கிற இந்த ஃபெரிமேடோஸுக்கும் அந்த லடாக்குங்க உள்ள டிஃப்ரென்ஸ். ரெண்டுமே சேம், அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் கூதல் அதிகம். நீங்கள் பாருங்கள் கையெல்லாமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபுல்லாக அந்த இடமெல்லாம் அப்படி கால் வச்சா ஒரு மறக் மறக்குன்னு சவுண்ட் கேட்குது. இந்த அவ்வளோ கூதல். பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முதல் இந்த மாதிரி ஸ்னோ ஏரியாவுக்கு வந்து வந்ததே இல்லை. என்னோடய லைஃப்பில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஸ்னோஃபால் ஏரியாவுக்கு வந்திருக்கேன். உண்மையிலே அதை நினச்சி சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் நான் ஏன் இந்த ஸ்னோலேலாம் போயிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க அவங்க காய்ச்சல் வரும் ஸ்னோவில் நல்லையாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி, பட் இந்த மெமரிஸை வந்து நம்ம திருப்பி எந்த எப்போ நம்ம எனக்கு கிடைக்கும்னு தெரியல. அதுக்காக நான் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி என்ஜாய் இருக்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இந்த இடத்துல அவ்வளோக்கு அவ்வளோ கூதலாக இருக்குது. அதுக்காக ஒரு வார்மிங் சிஸ்டத்துக்காக இந்த மாதிரி ரூமில் வந்து இப்படி பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த இடத்துல தான் நான் தூங்குவேன். அதுக்கு பக்கத்தில் அர்ஷத் ப்ரோ, அங்கிட்ட வந்து தினேஷ் ப்ரோ, இங்கே வந்து முன்ஷிப் ப்ரோ. ஸோ இங்கே வந்து நான் படுக்கிறதுக்கான காரணமே வந்து இங்கே படுத்துன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் கூல், கொஞ்சம் வார்ம் ஆகுது கையெல்லாமே. அவ்வளோ அவ்வளோ கூதலாக இருக்குது, இதுவும் இல்லாட்டி அவ்வளோதான். ஆனால் இதே சிஸ்டத்தை பாருங்களேன் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி, இதில் வந்து உள்ளுக்கு வந்து விறகு போட்டுருது, விறகை போட்டுட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் இது வந்து அப்படியே ஹீட்டிங் சிஸ்டம் வந்து வளைச்சி அப்படியே சூடாக இருக்கும். இதுவும் இல்லாட்டி செத்த கதை தான் இந்த மைனஸுக்கு. நம்ம ரெடி ஆகியாச்சு. இப்போ இங்கேருந்து கீழே வந்து 6 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ரெக் பண்ணி கீழே வந்து போகணும். அதுலேருந்து 4x4 ஜீப். ஸோ அந்த 6 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வேகம் வந்து டோட்டலி வந்து 9 கிலோ வருது. ஸோ இதில் வந்து கேரி பண்ணுறதுக்கு போட்டோஸ் இருப்பாங்க, அவன்கிட்ட வந்து 1 கேஜிக்கு வந்து 100 ரூபா பாகிஸ்தான் ரூபாயில் கேட்குறாங்க. ஸோ நம்மட 900 ரூபா வருது, 900 ரூபா. ஸோ -6 யோசிச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கு முன்னாடி சொல்லி. சத்தியமாக இருக்கும் போது எனக்கு வந்து கூதல் தாங்கிக் கொள்ளவே இல்லை. பட் என்ன பண்ணுறது, அதுக்கேற்ற மாதிரி பழகிக்கணும். ப்ரோ அந்த சேர பாருங்களேன், அந்த என்ன சொல்கிறது ஒரு மாதிரி அந்த ஸ்பஞ்ச் மாதிரி ப்ரோ.
வேற லெவல்ல வருது இது. ஃபுல்லாவே இருக்கிற சார்ஜ் ஃபுல்லாவே இந்த மாதிரி ஸ்னோ வந்து படம் கொடுத்து வேற லெவல்ல இருக்கு. லைஃப்ல இந்த இடத்துக்கு வந்து திருப்பி எப்போ வர போறோமோ தெரியல. இருக்கிற கொஞ்ச டைமையுமே ஃபுல்லா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இந்த ஸ்னோ ஃபாலை வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணோம் கண்டிப்பாக. யோசிச்சு பாருங்கள், இங்கே இருக்கிற மக்களோட வாழ்க்கையை வந்து எப்படி தான் இந்த மாதிரி இடத்துல வந்து வாழ்கிறாங்கன்னு சத்தியமாக தெரியல. இது வந்து உட்கார்றதுக்காக சார்ஜ் வந்து போட்டு வச்சுருக்காங்க. சார்ஜ் ஃபுல்லாகவே ஸ்னோ தான். ஆனால் என்ன, இந்த ஸ்னோ வந்து இப்படி பிடிச்செடுக்கும் போது ஒரு மாதிரி அந்த என்ன சொல்கிறது, அந்த இப்போ நம்ம உடுப்பு கழுவுகள் அந்த நுர வரும் இல்லையா சோப்பிலேருந்து, அதே மாதிரி தான் நல்ல ஸ்பஞ்சாக இருக்குது. இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரூம். ஸோ இப்போ வந்து இங்கேருந்து ட்ரெக் பண்ணி நம்ம வந்து கீழே போகிறோம். அந்த பிளேஸுக்கு சொல்லுவாங்க டட்டா அப்படின்ட்டு. அந்த இடத்துலேருந்து ஜீப் எடுத்து ஃபைரிமைடோஸ், அதாவது உலகத்திலே வந்து டேஞ்சரஸான ரோட்ஸில் வந்து முதலாவது இருக்கக்கூடியது அந்த ஃபைரிமைடோஸ் ரோட். ஸோ அதால் வந்து அப்படியே வந்து நம்ம கீழே வந்து ஜீப்பில் போகலாம். இந்த கூலுக்கு வந்து இந்த ஷூ வந்து செட்டே ஆகாது கண்டிப்பாக. நான் அகேன் அகேன் சொல்கிறேன்னு இந்த மாதிரி இடங்களுக்கு வரேன்னு சொன்னால் எல்லாமே நல்லா ப்ரிப்பேரேஷன் ஆகிட்டே வாங்க, இல்லாட்டி சத்தியமாக அந்த கூதலுக்கு வந்து தாங்கிக் கொள்ளவே இல்லாது. வா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, ஸ்னோ வந்து நல்லாவே கூடிருச்சு. இங்கே பாருங்க ஃபுல்லாகவே எங்கே பார்த்தாலுமே ஸ்னோ தான். ஓ ஊ, நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இல்லை, இந்த இடத்துல வந்து லைவாக நீங்கள் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அவ்வளோ கூதலாக இருக்குது. அது என்ன சொல்கிறது, அது எப்படி அந்த கூதலை வந்து டிஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லி எனக்கு வார்த்தைகளே இல்லை. இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே ஸ்னோ தான். இந்த இடமெல்லாம் நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவு கூதல் இல்லை, பட் நம்ம ஃபர்ஸ்ட் டே வந்து வரும்போதும் இங்கே கூதல் அவ்வளோ அந்த ஸ்னோவெல்லாம் ஃபோல் ஆகலை. இங்கே வந்து கப்பல்ஸ் ரூம் அப்படி இப்படின்னு இருக்குது. இங்கே வந்து பாகிஸ்தானில் வந்து நிறைய வந்து அந்த கல்யாணம் முடித்த ஃபர்ஸ்ட் ஜோடி வந்து ஹனிமூன் போகிறதுக்கு இங்கே தான் வருவாங்கல்லாம் பாருங்க. மாறிங்க முடியலை, நம்ம இந்த இடத்துலேருந்து ஃபுல்லாகவே இறங்கி போகிறோம். ஸோ இந்த இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லாவே ஸ்லைட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் மலையிலேருந்து நம்ம இப்போ இறங்கிட்டு போகிறோம். இந்த வழி எல்லாமே ஆரம்பத்தில் வந்து அழகாக இருந்திருக்கும், பட் இப்போ ஸ்னோ பொழிவுனால இங்கே பாருங்கள் ஃபுல்லாக எதுவுமே விளங்குது இல்லை. அதனால் இப்போ கேமரா அவங்களோட ஃபோன் திங்ஸ் எல்லாமே சேஃபாக வச்சுக்கோங்க, விழுந்துன்னு சொன்னால் அப்படியே சறுக்கி போயிட்டு வருவோம். ஓ ப்ரோ பள்ளத்தாக்கு ப்ரோ, பனி சரியுதுண்ணா, இந்த மரத்து எல்லாமே பாருங்களேன் பனி அப்படியே பொழிஞ்சு எப்படி இருக்குண்ணு. நீங்கள் ஸ்னோஃபாலை வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், கப்பலாக வரலாம், ஃபேமிலியாக வரலாம், எல்லா மாதிரியும் வந்து என்ஜாய் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து ஒரு லாங் வீக்கெண்ட் ஒன்று எடுக்கிறீங்க, லாங் ஒரு லீவ் ஒன்று எடுக்கிறீங்கன்னா இந்த பிளேஸுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போங்க. வேறு லெவலில் ஒரு மெமரிஸாக இருக்கும், அவ்வளோக்கு அவ்வளோ ஹாப்பினஸாக இருக்கும் இந்த இடம் எல்லாமே. கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு எல்லாமே நீங்கள் எப்படி வரணும், என்ன மாதிரி ப்ரோ வர, என்னென்ன சிஸ்டம், எவ்வளோ பேக்கேஜ், இந்த மாதிரி எல்லா விஷயமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் எல்லாமே ஷேர் பண்ணி விட்டுறேன், இல்லாட்டி வந்து என் ஃபோன் நம்பர் இருக்குது அதுக்குமே நீங்கள் கண்டெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து அவங்களும் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இன்னும் இன்னும் நம்ம வீடியோஸ் பண்ணுறதுக்கு அது பெரிய ஒரு பிக் ஹெல்ப்பாக இருக்கும். அது உங்கள்கிட்ட இருந்து நிறையவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், கிடைக்கும்னு நினைக்கிறேன். நிறைய நீங்கள் ஆதரவு தந்திருக்கீங்க, உங்களோட ஆதரவால் தான் ஸ்ரீலங்காவிலேருந்து இந்தியா வழியினூடாக இப்போ நம்ம பாகிஸ்தானில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். இன்னுமே நிறைய கண்ட்ரீஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அதுக்கு உங்களோட ஆதரவு வந்து கண்டிப்பாக நிறைய வந்து தேவைப்படுது. இந்த இடத்துலேருந்து கேமரா உள்ளுக்கு ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கஷ்டம்ங்க, இதில் வந்து கேமராவை பிடிச்சிட்டு நடந்து போகிறேன்னு சொல்லுது. பிரதர் தாரிக் ரைகோட்டி, ஹவ் ஆர் யூ? குட். ஸோ எங்களோட இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கைடாக வந்திருந்தவர் எங்களோட தாரிக் ரைகோட்டி பிரதர் தான். பிரதருடைய இது பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், வெல்கம் டு ஃபைரிமேடோஸ் ப்ரோட் வியூ ஹோட்டல். இதுதான் இந்த ஹோட்டல். இங்கே வந்து கேம்பிங் சைட்ஸும் இருக்குது, எல்லாமே இங்கே வந்து இங்கே பாருங்கள் அக்கமடேஷன்ஸ் அவைலபிள். யூ வில் கெட் ரகாபோஷ் வியூ, திஸ் ரகாபோஷ் வியூ. ஓகே ஓகே, அங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வியூவை வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு அழகாக பார்த்துக்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். மொபைல் நெட்ஒர்க் சாங் அண்ட் ஸ்காம் வந்து இங்கே அவைலபிளாக, பட் நம்ம இப்போ வந்தது வந்து ஓவர் பனிப்பொழிவுனால இந்த இடத்துல வந்து நெட்ஒர்க் வந்து ஒர்க் பண்ணுறது. கீழே வந்து பாருங்கள் கண்டெக்ட் நம்பர் இருக்குது,
031 இதுக்கு முன்னுக்கு வந்து +92 போட்டுக்கோங்க. அது வந்து பாகிஸ்தானோடைய கண்ட்ரி கோட் நம்பர். அதை போட்டுட்டு நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் கண்டெக்ட் பண்ணலாம். இந்த பிரதர் வந்து பேசுவார், இங்கிலீஷ் அவருக்கு தெரியும், நம்மளாக தெரியும். நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு தமிழில் அதை வேணும்னு சொன்னால் கண்டிப்பாக எனக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே ஷேர் பண்ணிக்கிறேன். பிரதர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் வெல்கம் த திங்ஸ் யூ கேர்ட் அவர் அஸ். உண்மைக்குமே நல்லா ஒரு ஒரு நல்ல ஒரு முறையில் வந்து கவனிச்சாங்க. தேங்க்யூ பிரதர், லெட்ஸ் கோ. யா, லெட்ஸ் கோ. பட் இன்னொரு விஷயம் வந்து இந்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் மனதைரியம் உள்ள ஆளாக இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் வந்து உலகத்திலே வந்து டேஞ்சரஸான ரோட்டில் நம்பர் ஒன் இருக்கிறது தான் இந்த ஃபெயரி மேடோஸ். அந்த ரோடால் தான் வரணும். இங்கே பார்த்தீங்க சொன்னால் இந்தியாவில் வந்து லடாக் இருக்குது தானே, அந்த லடாக்கில் வந்து மோட்டோவே பாஸ், அதாவது நம்ம மலையில் வந்து உச்சிக்கு போகும்போது அங்கேருந்து மோட்டோவே பாஸ்ன்னு சொன்னால் பைக்கில் காரில் ஈஸியாக போய்க்கலாம். அங்கே ரோடு வந்து ப்ராப்பராக பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த ஃபெயரி மேடோஸ் பார்த்தீங்க சொன்னால் மலையை குடஞ்சி வச்சுருக்காங்க, எந்த ஒரு ரோடுமே இல்லை, எதுவுமே இல்லை. அதால் சேஃப்டின்னு சொல்கிறது வந்து உண்மைக்குமே யோசிக்க முடியாது. அதெல்லாமே நீங்கள் தாண்டி தைரியமாக வர இயலும்னு சொன்னால் கண்டிப்பாக இங்கே வாங்க, ட்ரை பண்ணுங்கள். பேக்கேஜஸ் எவ்வளோ என்ன மாதிரினு சொல்லி ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து ஃபுல்லாகவே விசாரிச்சுட்டு நீங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வரலாம், இது நல்லாவே என்ஜாய் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி சம்மர் டைமாக வின்டர் டைமாக எல்லாமே கேட்டுட்டு நீங்கள் ஈஸியாக வந்துக்கலாம். இந்த இடத்துல எல்லாமே சர்வை பண்ண இயலும்னு சொன்னால் மட்டுமே தான் இந்த இடத்துக்கு வாங்க, இல்லாட்டி உண்மைக்குமே கஷ்டம். நீங்கள் கொடுக்குற காசாக இருக்கட்டும், அங்கே ஸ்ரீலங்காவிலேருந்து இங்கேயோ ஃப்ளைட் வந்து செலவழிச்சு எந்த இடத்துலையுமோ நீங்கள் ஃப்ளைட் வந்து செலவழித்து வாரீங்க, காசு கொடுத்து தான் வாரீங்க. ஸோ எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஒன்ஸோ டுவைஸோ திங்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வாங்க. ஆனால் வந்தீங்கன்னு சொன்னால் சீரியஸ்லி அவ்வளோக்கு என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து இந்தியா மக்கள் வந்து யாருமே வரைய இயலாது. இங்கே வந்து பொது அதாவது வர முடியும், ஆனால் பாகிஸ்தான் அவளுக்கு வாரன்னு சொன்னால் நிறைய வந்து அவங்களுக்கு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா விஷயமுமே நம்ம சேனலில் வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து நான் தமிழில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுறேன், இந்தியா இலங்கை சார்பாக தமிழில். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடமுமே இருக்கும். இன்னுமே உங்களுக்கு நிறைய இடங்கள் வந்து போய் தமிழில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அதை தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக நான் அந்த வீடியோவுமே உங்களுக்கு தமிழில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுவேன். இங்கேருந்து பாருங்கள், மேலேருந்து பனி உருகி அப்படியே நீர்வீழ்ச்சி மாதிரி இங்கேருந்து அப்படியே போயிட்டு இருக்கு. வாவ், வேற லெவல். மலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்துட்டோம், இனிமேல் இறங்கி போகணும். இனிமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க தானே, ஒவ்வொரு கஷ்டத்துக்கு பின்னாலையும் வந்து ஒரு ஈஸி இருக்கும், ஒரு நலவு இருக்கும் அப்படின்ட்டு. உண்மையிலே அதே மாதிரி தான் இருக்குது. நம்ம இந்த ரோட்டில் வரக்குல ஃபெயரி மேடோஸில் வந்து அவ்வளோ பயங்கரமான ரோட். அந்த ரோட்டில் வந்து நம்ம ஜீப்பில் ட்ரெக் பண்ணி, அதுக்கு பிறகு ஹார்ஸில் ட்ரெக் பண்ணி, குதிரையில் நடந்து கூட ட்ரெக் பண்ணி இந்த டாப்பை ரீச் பண்ணது பிறகு இந்த மாதிரியான ஒரு அட்டகாசமான வேறு லெவலில் ஸ்னோஃபாலோட இந்த மாதிரி ஒரு மவுண்டெயினை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையிலே நான் வரும்போது நாங்கள் யோசித்தோம் ஈடாக இந்த ரிஸ்க் எடுக்கிறோம்னு சொல்லி. பட் இப்போ நம்ம யோசிக்கும் போது விளங்குது இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே சீரியஸ்லி நான் நினைக்கவே இல்லை இப்படி இடங்களுக்கெல்லாம் வருவோம். அதுவும் பாகிஸ்தானில் வந்து இந்த மாதிரி இடங்கள் இருக்குதான்னு சொல்லி உங்களுக்கு கூட அவ்வளோ டவுட்டாக இருக்கும். உண்மையில் பாகிஸ்தானுடைய வடக்கு பகுதி பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி தான் இந்தியாவுடைய வடக்கு பகுதியும் இருக்கும். நம்ம வந்து காஷ்மீருக்கு போனோம்னு சொன்னால் காஷ்மீர்லேயும் இதே மாதிரி இருக்கும். வாவ், அந்த ஏதோ பஞ்சு கட்டிய தூக்கி வீசுகிற மாதிரி வீசுகிறாரு ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. என்ன கதை, வேற லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு வராது. எங்களுக்கு ஹுன்ஸா போன என்ஜாய் பண்ணிடலாம், அதால வந்து இங்கேயும் நல்லா என்ஜாய் பண்ணிருக்கோம். நல்லா மவுண்டன் ட்ரக்கிங் தானே, வேற லெவலில் ஸ்னோ வந்து வீசிக்காங்க, வேற லெவல் கைடுங்க நமக்கு கிடைச்சவர். அவனோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 வயசு தானாம். ஆனால் அவங்க நல்லாவே மெச்சூர்டாக இருப்பாங்க. 18 வயசில் ஒரு ஹோட்டலே ஓன் பண்ணிட்டுருக்காரு, யோசிச்சு பாருங்க. அவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஷேப்லேயுமே தோற்றத்துலேயும் எல்லாத்துலேயுமே நல்லா மெச்சூர்டாக இருப்பாங்க. இங்கே வந்து இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே பொதுவாக ஸ்ரீலங்காவை தவிர அடுத்து எல்லா இடத்துலையுமே. ஸ்ரீலங்காவில் வந்து பாருங்கள், நம்ம ஏஜில் எல்லாமே வந்து அவங்க பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுவாங்க, நல்ல மெச்சூர்ட் ஆக்கள் எல்லாம். நான் பார்த்ததுலேயே வந்து மிக அழகான ஒரு பிளேஸ் தான் இந்த ஃபெயரி மேடோஸ். கோனா சே ஹார்டஸ்ட் குட் பை ஃபெயரி மேடோஸ், யூ கோனா மிஸ் யூ.
மிஸ் பண்ண போகிறோம். உண்மைக்குமே ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடம். இங்கே பாருங்க எப்படி வைபட் ஆள்னு சொல்லி பாய். மாப்பிள்ள வந்து எனக்கு மாப்பிள்ள வந்து அங்கேருந்து எனக்கு மட்டுமே அந்த என்ன சொல்கிறது இந்த இதை வந்து இழுத்து வர்றாரு. அவ்வளோ கூட்டலாக இருக்கு. ஒன் மோர் ஒன் மோர் யா ஓ நோ ஸ்னோஃபால் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு. இங்கே பாருங்கள் ஸ்னோ வந்து நல்லாவே கூடிட்டு செம்ம கூதல். நான் நினைக்கிற அளவுக்கு இப்படியும் -10 சரி இருக்கும். அங்கேருந்து வரக்கெல்லாம் -6 இருந்துச்சு. வா பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு வீடியோவில் நான் இங்கேருந்து ஃபெய்ரி மேடோஸ் மலைக்கு வந்து நம்ம போயிருப்பேன் ட்ரெக் பண்ணி. அந்த டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே சமர் ஆயிருந்துச்சு. சமர்னால் வந்து பரவாயில்ல, நம்ம அப்படியே ட்ரெக் பண்ணி போயிட்டோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிளைமேட் வந்து வின்டர் சீசன் ஆகிடுச்சு. எப்படி ஸ்னோ வந்து ஃபால் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்கள், வேறு லெவல் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு வந்து நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஃபுல்லாகவே ஒரு ப்ரிப்பேரேஷனோடு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ட்ரெக் பண்ணி போய்க்கலாம். ஆனால் உண்மைக்குமே என்னைய பொறுத்தளவுக்கு நான் என்னோடய பர்சனல் ரிவ்யூவாக சொல்கிறேன், கஷ்டம், அவ்வளோக்கு கஷ்டம், வேறு லெவல். நீங்கள் பாருங்கள் என்னோடய ஷூ வந்து குவாலிட்டியே இல்லை. ஷூ வந்து இங்கே பாருங்கள் கீழே அப்படியே இதாகிட்டு போயிட்டு முதல் முறையாக ஓடி ஓடி ஷூ அப்படி சரி வாங்கணும். செம்ம கூலிங்க பாருங்கள், -8°C. நம்ம இப்போ மில்க் டீ வந்து குடிக்க போகிறோம். இந்த டைமு வந்து ப்ரோ மில்க் டீ ஒன்று குடிக்க தான் உஜாராக இருக்குமா? எஸ் வேறு லெவல் பிரதர், வி மேட் இட் ஃபைனலி, வி கம்ப்ளீட்டட் ஃபெய்ரி மேடோஸ், வேர்ல்ட் நம்பர் 1 டேஞ்சரஸ் பாத், டேஞ்சர் அண்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல். எஸ் உண்மைக்கு தான் அவ்வளோ டேஞ்சரஸ்னு சொல்லலாம், பீஸ்ஃபுல், அவ்வளோ அழகு. உண்மைக்கே தான் சொல்ல மாதிரி தான், ஒரு கஷ்டத்துக்கு பின்னால் தான் அழகு இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கு. ஹாய் வெதர் யுவர் ஃப்ரெண்ட் ஃபீல் பாகிஸ்தான் பாகிஸ்தான் லாஹோர் லாஹோர் யா வி விசிட்டட் லாஹோர் லாஹோர் யா பாஷே மாஸ்க் அண்ட் அனார்காலி அனார்காலி எவ்ரிதிங் ஹேவ் யூ விசிட்டட் தி ஸ்ட்ரீட்ஸ் அட் தில்லி கேட் தில்லி கேட் நோ ஐ திங்க் ஆஃப்டர் வி வில் கோ தேர் எஸ் பிரதர் ஹாரி ஃபோர்ட் அண்ட் லாஹோர் ஃபோர்ட் எவ்ரிவேர் எஸ் இப்போ நம்ம ஃபெய்ரி மேடோஸ்லேருந்து ஒரு மாதிரியாக ட்ரெக் பண்ணி வந்தாச்சு. வின்டர் சீசன் வந்து அதிகம்னால ஃபுல்லாகவே ஸ்னோஃபால் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம இங்கேருந்து ஃபெய்ரி மேடோஸ்லேருந்து இப்போ 6 கிலோமீட்டர்ஸ் மாதிரி கீழே வந்து டவுன் ட்ராக் பண்ணி வந்து இங்கேருந்து 4x4 ஜீப் எடுத்து நம்ம வந்து இங்கேருந்து ரைக்கோடுக்கு போகணும். பட் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோடு வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகும். இப்படி சொன்னால் ஸ்னோனால் மண் சரிவு ஏற்பட்டு ஸ்னோ அப்படியே ஃபால் ஆகி ரோடு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிட்டு, ஸோ அந்த ரோட்டில் போகிறது நல்லாவே டேஞ்சரஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி இந்த இடத்துல வந்து ஸ்டே பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு ரூம் ஒன்று இருக்குதாம். ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு வந்து இங்கேருந்து எழுப்பி வெதர் வந்து கிளியர் ஆகினா இங்கேருந்து ஃபெய்ரி மேடோஸ் இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து ரைகோட் போயிட்டு ரைகோட்லேருந்து ஹுன்சாவல்லி போகிறோம். ஸோ காய்ஸ் இதோடு வந்து நான் வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்பில் முதன்முறையாக நடத்திருக்கிறேன். போக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சமர் சீசனோட இங்கேருந்து மேலே வந்து ஃபெய்ரி மேடோஸ் போனோம். பட் வரக்கலை வந்து ஒரு வின்டர் சீசனோட கீழே வந்திருக்கோம். நாளைக்கு வந்து இந்த வெதர் வந்து கிளியர் ஆச்சுன்னு சொன்னால் எல்லாமே பர்ஃபெக்டாக போகும். இல்லைனா இங்கே தான் நம்மளோட ஸ்டே வந்து 2-3 டேஸ் இருக்கும். பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஓகேங்க, ஸோ இந்த வீடியோ வந்து இதோட வந்து ஃபினிஷ் பண்ணிக்கொள்கிறேன். இந்த வீடியோ வந்து ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி தெரியவங்க தெரியாதவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனக்குமே பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்ன அடுத்த ஸ்டெப்புக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏதாச்சும் பிள்ளைகள் இருந்தால் கண்டிப்பாக தெரியப்படுது. இன்னொரு வீடியோவை சந்திப்போம். பை.